all new ananda. Deepavali arambam. All new Diwali collection from Anandam Silks. Perumalai vellam புயல் இப்படிலாம் வரும்போது அது சென்னையோட சுருங்கிடுதோ அப்படின்ற கேள்வியை பலருமே கேட்டிருப்பாங்க. இப்போ கடந்த 3 நாட்களாகவே பார்த்தோன்னா சேலம், திருச்சி, கோவையிலெல்லாம் ஒரு இடத்துல பேருந்தே பாதி அளவுக்கு மூழ்கிற அளவுக்கு தண்ணி. இப்போ அந்த மாதிரியான நகரங்கள் மட்டும் கிடையாது, கிராமங்கள்லையும் பார்க்குறோம். காட்டாற்று வெள்ளம் போகுது, தரைப்பாலம் உடஞ்சி போகுது, ஒரு கிராமத்துலேருந்து இன்னொரு கிராமத்துக்கு கனெக்டிவிட்டி இல்லாமல் போகுது. இந்த மாதிரியான பிரச்சனைகளும் இருக்க தானே செய்யுது. அதற்கான தீர்வுகள் முறையாக எடுக்கப்பட்டிருக்கா? நிச்சயமா. அதாவது பிரச்சனை வந்து சென்னை மட்டும் கிடையாது, பிரச்சனை வந்து தமிழ்நாடு முழுவதும் பிரச்சனை தான். தமிழ்நாட்டில் குறிப்பாக 4 பகுதிகள் வந்து ரொம்ப முக்கியமான பகுதிகளாக பார்க்குறோம். ஒன்று வந்து சென்னை, கடலூர், நாகப்பட்டினம், தூத்துக்குடி. இந்த 4 பகுதி ஏன் முக்கியம்னு சொல்கிறோன்னா, சென்னைக்கு வருகின்ற வெள்ளம் என்பது சென்னையில் பெய்கின்ற மழை மட்டும் கிடையாது, சென்னைக்கு மேற்கு பக்கம் இருக்கின்ற செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர் இந்த பகுதியில் பெய்யக்கூடிய மழை தான் சென்னை வடிகாலாக வந்து கடலுக்கு போய் சேரும். ஸோ சென்னை முக்கியமான ஒரு பகுதி. கடலூர், கடலுக்கு மேற்கு பக்கம் உள்ள விழுப்புரம், திருவண்ணாமலை இங்கே பெய்கின்ற மழை தான் கடலூருக்கு வெள்ளமாக போகும். நாகப்பட்டினம், டெல்டா மாவட்டத்தில் பெய்யக்கூடிய மழை தான் நாகப்பட்டினத்துக்கு வெள்ளமாக போகும். தூத்துக்குடி, திருநெல்வேலி, தென்காசி, விருதுநகர் போன்ற பகுதிகளில் பெய்யக்கூடிய மழை தான் தூத்துக்குடிக்கு வந்து வெள்ளமாக போகும். ஸோ இந்த 4 பகுதிகள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான பகுதிகள் தமிழ்நாட்டில். இந்த 4 பகுதிகளுக்கும் சிறப்பான திட்டங்களை நிறைவேற்ற வேண்டும். ஸ்பெஷலாக கவனம் செலுத்தி குறிப்பாக முதலமைச்சர் அவர்கள் வந்து தேர்தல் பிரச்சாரம் போகும்போது கடலூர்ல பேசின பொதுக்கூட்டத்துல இருந்து எனக்கு ஞாபகம் இருக்கு, இந்த பகுதி அதிகமாக வெள்ளம் பாதிக்கக்கூடிய பகுதியா இருக்கு, அதற்காக சிறப்பு திட்டங்களை வந்து அரசு செயல்படுத்தும் சொன்னாங்க. ஆனா பதவியேற்ற பிறகு சென்னைக்கென்று உருவாக்கப்பட்ட திருப்புகள் கமிட்டி தான் உருவாக்கப்பட்டது தவிர மற்ற நகரங்களுக்கு வந்து உருவாக்கப்படல. இல்லை, இப்போ மற்ற பகுதிகளில் எங்கெல்லாம் வெள்ளப்பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறதோ அந்த பகுதிகளெல்லாம் முக்கியமாக தூர்வாருகிற பணிகள் அல்லது ஆக்கிரமிப்புகள், அந்த ஆக்கிரமிப்புகளை நீக்கிற பணிகள் தமிழ்நாடு முழுக்க பரவலாக நடந்து கொண்டிருக்கிறது. அது நடக்கவே இல்லை என்பது அது வந்து ஒரு சரியான பார்வை. ஏன் சென்னைக்கு மட்டும் முக்கியத்துவம், ஏன் பிற நகரங்களுக்கு பண்ணலன்ற சென்னை, அதாவது என்ன பிரச்சனைனா, சென்னையில் செய்யப்படுகிற ஒரு விஷயம் வந்து கவனம் பெறுகிறது, ஃபோக்கஸ் பண்ணப்படுதுங்கிறத தவிர்த்து, இப்போ சென்னை வந்து ஒரு கோடி பேருக்கு மேல் வாழக்கூடிய ஒரு அடர்த்தியான ஒரு நகரம். சென்னையில் கொடுக்கக்கூடாது அப்படின்றது கொடுக்கப்பட்டிருக்கிறது, அந்த நடவடிக்கைகள் கவனம் பெறலை. அந்த நடவடிக்கைகள் வந்து பார்த்திங்கன்னா பரவலாக தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. அதுவும் இப்பொழுது நீங்கள் தூத்துக்குடி, நெல்லையில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு பிறகு ஒவ்வொரு மாவட்டத்திலும் அதற்கான குழுக்கள் அமைக்கப்பட்டு மாவட்ட ஆட்சித்தலைவருடைய அவர்களுடைய தலைமையில் இந்த வெள்ள நிவாரணப் பணிகள் மட்டுமல்ல, வெள்ள நீர் வடிகாலுக்கான என்ன பிரச்சனைகள் அங்கே இருக்கிறது, என்ன ஆக்கிரமிப்புகள் இருக்கிறது, நீர்நிலைகளை தூர்வாறுதல் என எல்லா பணிகளுமே தொடர்ச்சியாக நடைபெற்று கொண்டிருக்கு. நம்ம என்ன பண்ணுறோம்னா, சென்னையில் மட்டும் ஏதோ பணி நடக்குது, மற்ற இடத்துல எதுவுமே நடக்கலை அப்படின்னு நம்ம சொல்கிறதுங்கிறது ஒரு அரசினுடைய செயல்பாடுகளை குறைத்து மதிப்பிடக்கூடிய ஒரு விஷயம். நடந்துகிட்டு தான் இருக்கு. சத்யன், கோவையில் இன்னைக்கு கூட மழை ஒரு இடத்துல பேருந்து பாதி அளவுக்கு மூழ்கிறதான காட்சிகளை தொலைக்காட்சியில் நம்மால் பார்க்க முடிஞ்சது. பிற நகரங்களுக்கும் நாங்கள் முக்கியத்துவம் கொடுத்துருக்கோம், ஆனால் வெளியில் பெருசாக தெரிய வரல, கவனம் பெறலன்னு சொல்றாரு. அப்படிதான் இருக்கா சூழல் அங்க? அதாவது சென்னையை தவிர்த்து மற்ற நகரங்கள் அப்படிங்கிறது வந்து ஒரு கட்டமைப்பு, சென்னை மாதிரி மெட்ரோ கிடையாது. அதெல்லாம் வந்து Tier 2 cities கிளாசிபிகேஷன்ல போயிருக்கும் பொழுது ரெண்டையும் ஒரே தட்டில் பார்க்க முடியாதுங்கிறது யதார்த்தமான உண்மை. ஆனா அந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் நடக்கும்பொழுது எவ்வாறு கட்டமைப்பை உருவாக்குவது அப்படிங்கறத விட மேனுவல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், பிசிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரெண்டு கிளாசிபிகேஷன் சொல்லுவோம். மேனுவல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது தன்னார்வலர்களை வச்சுக்கலாம், இல்ல அரசினுடைய கட்டமைப்பு இருக்குது. இப்ப இபிஇ டிபார்ட்மெண்ட்ல இருந்து மற்ற இடத்துல இருந்து வருது அப்படிங்கிறது மேனுவல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், பிசிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். மெட்டீரியல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது வந்து ஒரு மரம் விழுந்தா அறுக்கறதுக்கான உபகரணங்கள் ஆகட்டும், ஒரு லாரிகள் ஆகட்டும், அது என்னன்னா SDRF, ஸ்டேட் டிசாஸ்டர் ரிலீஃப் அப்படிங்கிறதுக்கு நிதி ஒதுக்கணும் தமிழ்நாடு அரசு. இப்போ எடப்பாடி ஆட்சி காலத்தில் வருடா வருடம் இது போன்ற மழை காலங்களுக்கு முன்னால் SDRFக்கு நிதி ஒதுக்கப்படும், அவர்களோட கட்டமைப்பை மேம்படுத்துவதற்கும் உபகரணங்கள் அதிகப்படுத்துவதற்கும் 34 கோடி ரூபாய், 36 கோடி ரூபாய், 40 கோடி ரூபாய்ங்கிறது வருடா வருடம் ஒதுக்கப்படும். இந்த ஆட்சிக்கு வந்த 3.5 ஆண்டு காலத்தில் இது வரைக்கும் அந்த மாதிரி ஒரு நிதி ஒதுக்கப்பட்டதாகவோ இல்லை இப்போ இந்த வருஷம் கூட நிதி ஒதுக்கினதாகவோ இது வரைக்கும் தரவுகள் இல்லை. அதுதான் உண்மை. எல்லாத்தோட முக்கியம் 4000 கோடி என்னாச்சுங்கிற கேள்விக்கு இது வரைக்கும் பதில் இல்ல. அதுக்கே என்னால தரவுகள் இல்லன்னு சொல்ல முடியும், தரவுகள் வாய்ப்பு வரும்போது அவர் கொடுக்கணும். முதல் இடத்துல இதை கேட்டேன், கிலோமீட்டர் அவர் பேசி முடிச்சுட்டு சொல்லுங்க.
மீண்டும் சொல்ல இப்ப என்னாச்சுன்னா புதுசா அந்த திமுக சார்ந்து வரவங்க வந்து பேசும்போது இடைமறிப்பது மட்டும் இல்ல, கத்தி கூச்சல் இடுவது, அடுத்தவங்களை பேச விட யார் வந்தாலும் நிதி ஒதுக்கப்படலன்னு சொல்லல, எங்கிட்ட தரவுகள் இல்லைன்னு சொன்ன வார்த்தையை கவனிங்க மனுஷன் புத்தன். உங்களை மாதிரி எங்களால போய் சொல்லுங்க, உண்மை பேச மக்களை சந்திப்போம். திமுக மாதிரி அது உங்க வாய்ப்பு நீங்க சொல்லுங்க, உங்க வாய்ப்பு வரும்போது சொல்லுங்க. அப்ப அதே மாதிரி இந்த தரவுகளையும் சொல்லுங்க, 4000 கோடி எவ்வளவு உபயோகிச்சிருக்கீங்க, எவ்வளவு முடிச்சிருக்கீங்க, திருப்புகழ் கமிட்டிக்கு என்ன பெரிய வித்தியாசத்தை வந்துருச்சு, 2021 நாங்க 129 பக்கம் அறிக்கை கொடுத்துருக்கோமே, என்ன வித்தியாசம் எப்ப வெளியிடுவீங்க, ஐஐடி மெட்ராஸ் நாங்க கொடுத்த டிசைன்ல இருந்து மீறாதீங்கன்னு சொல்லி 2 வருஷம் ஆக போகுது, என்ன பண்ணீங்கிறதையும் சொல்லுங்க. எத்தனை கிலோமீட்டர் நீர்வழி தடங்கள் கேட்டதுக்கு இதுவரைக்கும் உங்கள்கிட்ட பதில் இல்லையா? அந்த தரவு நான் தானே கொடுத்தேன். 140 ஏரி குளங்கள் கண்மாய்கள் நீர்வழி நீர்நிலையங்களை வந்து தூர்வாரணும் ஆட்சி, அதிமுக ஆட்சி எடப்பாடியார் காலத்துல, சென்னையை சுத்தியே சென்னை சுத்தி மட்டுமே 140. நீங்க என்ன பண்ணிருக்கீங்க இது வரைக்கும்? படர தாமரை கூட நீக்கல, நீங்க 51 லேக்ல படர தாமரைன்னு அப்படியேதான் இருக்கு. முந்தானத்து கூட ஆங்கில நாளிதழ அதை பத்தி ஒரு செய்தி வந்துச்சு. இன்னைக்கு அதே கேள்வியை வந்து நீங்க மரியாதைக்குரிய உதயநிதியை வைக்கும் போது பதில் சொல்ல முடியலையே. பாத்துட்டு இருக்காங்க, நான் அங்கேதான் போறேன் அங்கேதான் போறேன்னு. இது வரைக்கும் அறிவிப்புல மட்டும்தான் உங்க ஆட்சி நடக்குது, விளம்பரமும் அறிவிப்புல மட்டும்தானே போகுது, களத்துல செயல்பாடு இல்லையே. தொடர்ச்சியா கேள்வி எழுப்பிருக்கீங்க, அதுக்கான பதில நம்ம கேட்டு பெறலாம். திருப்புகழ் கமிட்டி தொடங்கி பல கேள்விகள் அவர் எழுப்பியிருக்காரு, அது எல்லாத்துக்கும் உங்ககிட்ட நான் பதில் வாங்குறேன். All new Diwali collection from Anandam Silks.